உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரை தொடர்புபடுத்தி கன்னியாகுமரியில் போஸ்டர் ஒட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக பாஜகவினர் 15 பேர் மீது அருமனை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், அந்த இடத்துல பேனர் வச்சது யாரு? காவல்துறையினருடைய வழக்கு விசாரணை எல்லாம் எந்த வகையில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? நிச்சயமாக சிவசங்கரி, ஊட்டியில் இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் வீட்டுக்கு ஆறுதல் கூற சென்ற ராகுல் காந்தி, அதே போன்று திரையங்க காந்தி தடுப்பு நடத்தி ஊபி காவல்துறையினரை கண்டித்தும், அதே போன்று ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத், அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி உடனே ராஜினாமா செய்ய கேட்டு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த ஊபி சம்பவத்தை தொடர்புபடுத்தி அந்த சம்பவத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸர் தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டனர் என கூறி பாஜகவினர் பல இடங்களில் போஸ்டர் என்பதை ஒட்டியிருக்கின்றனர். இதே போன்று மாவட்ட அமைப்பு சிதறால் பகுதியிலும் நேற்று மாலை, அதே போன்று நேற்று முன்தினம் இரண்டு நாட்களாக அந்த பகுதிகளில் அந்த இளம்பெண் மானிஷாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அந்த பகுதியில் பேனர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரில் குறிப்பாக இளம்பெண் மானிஷா கம்யூனிஸ்ட், அதே போன்று காங்கிரஸ் தொண்டர்களால் தான் சீரழிக்கப்பட்டார் என சர்ச்சைக்குரிய ஒரு வசனத்தை அந்த பகுதியில் வைத்திருந்தனர். வைத்து அதை தொடர்ச்சியாக போஸ்டர்களிலும் ஒட்டப்பட்டு மாவட்டம் முழுவதும் ஒட்டியிருக்கின்றனர். இதனை கண்டித்து திமுக எம்எல்ஏ மனுத்தங்கராஜ், அதே போன்று புலச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், அதே போன்று குளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் சேர்ந்து நேற்றைய தினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் மனு ஒன்றை அளித்தனர். இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட சிதறால் பகுதியில் நேற்று மாலை கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தொடர்ச்சியாக போராட்டம் என்பதை நடத்தினர். இந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து சம்பந்தப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பேனரை அகற்றினர். தொடர்ச்சியாக மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் ஒட்டப்பட்டிருக்கின்ற பேனர் தற்பொழுது, அதாவது போஸ்டர்கள் தற்பொழுது ஒட்டப்பட்டிருக்கின்றன. இந்த போஸ்டரை உடனே அப்புறப்படுத்த வேண்டும், போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக இவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அருமனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் ரமேஷ் அந்த பகுதியில், அதாவது சிதறால் பகுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி அந்த பகுதியில் பாஜகவினர்கள் பேனர் வைத்ததாக கூறி பாஜகவை சேர்ந்த விசம்பரன், பிரவீன், ராஜன், கிறிஸ்டோபர் உள்ளிட்ட கண்டால் தெரியும் 11 பேர் என 15 பேர் மீது தற்பொழுது வழக்கு பதிவு என்பது செய்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் அதே போன்று காங்கிரஸ் அதை தொடர்புபடுத்தி பாஜகவினர் வைத்திருக்கப்பட்ட பேனர் சம்பந்தமாக வழக்கு பதிவு பாஜகவினர் மீது செய்த சம்பவம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சோதங்கரி.